என் வாழ்க்கையில் நான் ஸ்டெடியாக நின்று காட்டணும், சக்ஸஸ் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும் வந்திருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் அட்வைஸ் பண்ணுறது வேலை கொடூரமாக நடக்கிறது. யாரை பற்றி எதை பற்றி கொலைப்படுப்பது கிடையாது. அந்த பதக்கம் இந்த மாலையெல்லாம் கிடைக்கும். என்னோடய கடமை இது சொல்கிறது, செய்கிறது செய்கிறது உங்கள் விருப்பம். நீங்கள் தான் கலக்கனை விளக்கம். உங்களை நோக்கி மக்கள் பார்ப்பாங்க, உங்களை மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. பிட்வீன் த மென்டார் அண்ட் அ ஃப்ரெண்ட், ஃப்ரெண்டுக்கும் மென்டாருக்குள்ள வித்தியாசம் என்ன? டீமில் ஒருத்தவங்க வந்து இங்கே இருக்காங்க, அவங்க வந்து சாப்பிட்டாங்களா, யாருமே இங்கே இல்லாமல் ஒத்தியில் இருக்காங்க, சாப்பிட்டாங்களா, ஒழுங்காக தன்னை பார்த்துக்கிடுதாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வந்தேன். வந்தப்ப எனக்கு தெரியுது காலையில் நெந்திக்க வேலை, சும்மா சோம்பேறித்தனமாக ஒரு மணி நேரம் அப்படி படுத்து தூங்கிட்டு ரொம்ப வயிறு பசிக்கி அப்படியா, ஓகே ரைட். அவங்களுக்கு வந்து உடம்பு முடியல, வயிறு பசிக்கி படுத்துட்டு எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கி அப்படியா, ஓகே. ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, ஓகே ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, அப்படியா படுத்து நான் போய் வேண்டுந்துடுறேன் அப்படின்னு. என்கிட்ட கார் இருக்குது, பைக் இருக்குது, அவங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்ட தெரியாது, நடந்தே தான் போகணும். ஒரு மென்டரோட வேலை எப்படின்னா, மென்டர் எதுக்காக வந்திருக்காங்கன்னா, என் வாழ்க்கையில் நான் ஸ்டெடியாக நின்று காட்டணும், சக்ஸஸ் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும், எல்லா தடைகளையும் தாண்டி இருக்கணும், அதுக்காக தான் மென்டார்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ ஒரு மென்டாரோட கடமை அந்த சிச்சுவேஷனில் அவங்க எப்படி அவங்க ஓர்க்க மாதிரி வராங்க பார்க்குற வேலை தான் மென்டாரோட வேலை. ஒரு ஃப்ரெண்டோட வேலை அப்படின்னா, அப்படியாமா ஓகே நீங்கள் இருங்க நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிவாங்க. ஆனால் ஒரு மென்டார் அப்படி பண்ணக்கூடாது, ஓகே போங்க போய் சாப்பாடு வாங்கிட்டாங்க, எனக்கும் சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படின்னு அனுப்பி விடுறது, அதான் ஒரு மென்டாரோட வேலை. ஸோ வென் மென்டாருக்கும் ஃப்ரெண்டுக்குள்ளே வித்தியாசம், ஃப்ரெண்டு வந்து ஜஸ்ட் டேக் கேர், அட்வைஸ் பண்ணுறது, அதுதான் மென்டாரோட, அதுதான் ஃப்ரெண்டோட வேலை. மென்டாரோட வேலை கொடூரமாக நடக்கிறது. நம்ம இல்லாத போதும் இது தேறி வருமா, இது படிக்குமா, தன்னைத்தானே அந்த உலகத்தில் வாழ முடியுமா, ஜெயிக்க முடியுமா, அதுக்குண்டான கொடூரமான பரீட்சை, குருடரமான ஆக்டிவிட்டீஸில் நடத்துகிறது தான் ஒரு மென்டரோட வேலை. மென்டர் யாரை பற்றி எதை பற்றியும் கொலைப்படுப்பது கிடையாது. எவன் என்ன நினைப்பான் அதை பற்றிலாம் கொலைப்படுறது கிடையாது, சரியா? அதுக்கப்புறம் அந்த பதக்கம் இந்த மாலையெல்லாம் கிடைக்கும். மென்டர் உங்களை சந்தோஷப்படுறதுக்காக இருக்கிறது இல்லை. மென்டர் உங்களை காயப்படுத்துறதும், உங்களை பிரச்சனையிலேருந்து மேல் கொண்டு வர்றதுக்காக உங்களை நீங்களே பழகிக்கிறதுக்கு கொடுக்குறதான் மென்டாரோட வேலை. உங்களை சந்தோஷப்படுத்துறதும், நீங்கள் சொல்லுதெல்லாம் ஓகே ஓகே நல்லா பண்ணி, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் உங்களோட கருத்துக்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கும் இல்லை மென்டார். மென்டார் அது கிடையாது. போகிற பாதையில் இது போய் சேருமா, இதோட சிந்தனைகள் எப்படி இருக்குது, இந்த சிந்தனை எங்கே உடைக்கணும், இது எங்கே தப்பாக போகுது அப்படின்னு சொல்லணும். பெரிய பெரிய ஆளை நான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். அஸ் அ மென்டரோ என்னோடய கடமை இது சொல்கிறது, செய்கிறது செய்கிறது உங்கள் விருப்பம். இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் சரி பண்ணாண்டாலும் என்ன தேவை கிடையாது, ஆனால் இது தப்பு, இப்படி போனால் அது சரிப்பட்டு வராது ஆஸ் பர் மை நாலேஜ். என் டீமில் நிறைய பிரச்சனைகள் வரும், எல்லோரும் பார்க்கும்போது சா டீம் சூப்பரான டீம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கான்ஃப்ளிக்ட்டு, பிரச்சனைகள். ஏன்னா எல்லோரும் வேறு வேறு புள்ளியில், வேறு வேறு ஊர், ஒரு வேறு இடம், வேறு வேறு கல்ச்சர், வேறு வேறு சிந்தனைகள், வேறு வேறு நோக்கத்தோடு அந்த டீமுக்கு வந்திருப்பாங்க. இங்கே வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கும் போது சம்டைம்ஸ் நிறைய இடிக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதை சமாளிக்கிறது எப்படி, என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எது வேணாலும் பண்ணிட்டு போங்க. இங்கேன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, இங்கேன்னு ஒரு எம்எம்ஜி டீம் அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருந்தாகணும். இங்கே எல்லோரும் ஒன்று தான், ஆண் பெண், புருஷன் பொண்டாட்டி, பெத்த பிள்ளை, வளர்த்த பிள்ளை, டீமில் இருக்கவங்க எல்லோரும் ஒன்று தான், அங்கே எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நினச்சி நினச்சி குமுறி அழுவாங்க.
யாராவது ஒரு டேக் கேர் பண்ண மாட்டாங்களா? யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? நான் இவ்வளோ வேதனையில் இருக்கேனே, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு குமுறுவாங்க. ஒரு மென்டரோட இல்லைன்னா என்ன என்ன தெரியுமா, அப்படியே அழ விடுறது, அப்படியே குமுற விடுறது, கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறது கிடையாது. அதை தாண்டி வாங்க, இதெல்லாம் கடந்து வாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து வாங்க. வேர் வெயிட்டிங். அழ விடுறது, துடிக்க விடுறது, அந்த குமுற விடுறது, அது ஆறுதல் சொல்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மென்டார், இங்கே ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொருத்தரும் பல பேரை வழி நடத்துறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. இங்கே ஆறுதல் தேடாதீங்க. நம்மெல்லாம் பார்டரில் நின்று பாதுகாக்கிற ஆர்மிஸ் உங்களை கட்டிப்பிடிச்சி ஆறுதல் சொல்லுறதுக்கு வர்றதுக்கு ஊரில் இருக்காங்க. ஊரில் சுற்றி சுற்றி நொந்து போனதும் தடை கொடுக்கறதும் ஆறுதல் சொல்கிறதும் கட்டி பிடிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் தான் மென்டார், நீங்கள் தான் கலக்கனை விளக்கம். உங்களை நோக்கி மக்கள் பார்ப்பாங்க, உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நீங்களே வீக்காக இருந்தால், உங்களுக்கே ஆறுதல் தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களாலேயே உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலன்னா எம்எம்ஜிக்கு லாய் கிடையாது. எப்படியாப்பட்ட படையை நீங்கள் உருவாக்க போகிறீங்க? ஆறுதல் சொல்லுதும், எதிர்பார்க்குதும், ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதும், அந்த மாதிரி படையை உருவாக்க போகிறீங்களா? இண்டிவிஜுவலாக சுயம்பு நின்று இறங்கி அடிக்கிற படையை உருவாக்க போகிறீங்களா? உங்கள் டீமை எப்படி உருவாக்க போகிறீங்க?